இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று வெள்ளிக்கிழமை, அதுவும் சிறப்பான விதத்தில் இயேசுவின் திரு இறுதிய திருவிழாவை இந்த நாளில் நாம் சிறப்பிக்கின்றோம். ஆம், பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய கருத்துக்கள், விண்ணப்பங்கள், ஜெபங்களை நம்முடைய குடும்பத்தாரை திரு இறுதிய ஆண்டவருடைய பாதத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். இன்று திரு இறுதிய ஆண்டவருடைய திருவிழாவை நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு நாம் இயேசு மேரி டிவி நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆம், பிரியமான சகோதர சவுலே, 1873 1897 வரையில் வாழ்ந்தவர்தான் புனித குழந்தை தெரசா. 1897 செப்டம்பர் 30 இறைவிடி சேர்ந்தார். புனித குழந்தை தெரசாவுடைய வாழ்க்கையில் எப்போது பார்த்தாலும் அவர் கஷ்டமும் வேதனையும் துன்பமும் பட்டவராகவே அவருடைய துறவர வாழ்வு இருந்தது. அதிலும் அவரோடு இருந்த ஒரு அருட்சகோதரி அவருக்கு அடிக்கடி வேதனையும் துன்பத்தையும் அவர் கொடுத்து வந்தார். இருந்த போதிலும் புனித குழந்தை தெரசா அவரை ஒருபோதும் வெறுக்கவில்லை. அவரை ஒதுக்கிய வெறுத்த அந்த அருட்சகோதரியை அவர் நேசிக்க ஆரம்பித்தார், அவரை அன்பு செய்ய ஆரம்பித்தார். ஒரு முறை அந்த வெறுக்கத்தக்க அந்த அருட்சகோதரி புனித குழந்தை தெரசாவிடம் கேட்டாராம், எப்போது பார்த்தாலும் என்னை பார்க்கின்ற போதெல்லாம் புன்னகையோடு இருக்கின்றாயே, என்னை வரவேற்கின்றாயே, என்ன காரணம் என்று கேட்டதற்கு புனித குழந்தை தெரசா அருமையான ஒரு பதில் கூறினாராம், அருட்சகோதரி அவர்களே, உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த திரு இறுதி ஆண்டவரை நான் பார்க்கிறேன். அவரை உங்களுடைய இதயத்தில் பார்க்கின்ற போதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தருகிறது என்று சொல்ல அந்த சகோதரி அந்த நாளிலிருந்தே மனமாற்றம் அடைந்து புனித குழந்தை தெரசாவை நேசிக்க, அன்பு செய்ய, அவரை பாதுகாத்து அரவணைக்கக்கூடிய அவருடைய தி பெஸ்ட் ஃப்ரெண்டாக மாறினார் என்றால் அது மிகையாகாது. பிரியமான சகோதர சவுலே, இதோ அடுத்தருடைய இதயத்தில் அடுத்தருளை நாம் அந்த கடவுளாக பார்க்க வேண்டும். நம்முடைய கிறிஸ்தவ மதத்தில் அருமையாக சொல்லப்படுகிறது, மனிதன் கடவுளுடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கின்றார். இந்து மதம் அருமையாக கூறுகின்றது, அத்வைதம் என்று கூறுகின்றது. அதாவது இருவர் அல்ல, ஒருவர். கடவுள் மனிதனுக்குள்ளும் மனிதன் கடவுளுக்குள்ளும் இருக்கின்றார் என்று கூறுகின்றது. இஸ்லாம் மதமும் அதைத்தான் கூறுகின்றது. அந்த ஆதி பெற்றோர்கள் கடவுளால் உருவாக்கப்பட்டவர்கள், அவர்கள் வழியாக நாம் வந்திருக்கின்றோம் என்று கூறுகின்றது. பிரியமான சகோதர சவுலே, இந்த இறைவனை திரு இறுதி ஆண்டவரை எங்கோ படத்தில் அல்ல, அல்லது ஆலயத்தில் அல்ல, நம்மோடு வாழக்கூடிய சக மனிதருடைய உள்ளத்திலும் இதயத்திலும் அவர்களை நாம் பார்க்க வேண்டும், தரிசிக்க வேண்டும். அவர்களை மனிதனாக நம்மை போன்று அவர்களும் உள்ளார்கள் என்பதை உணர்ந்து பார்த்து அவர்களை மதிக்க வேண்டும் என்று கூறுகின்றது இன்றைய நாளுடைய விழா. அங்கு பாகுபாடு இல்லை, அங்கு வேறுபாடு இல்லை. இதோ மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் இறைவனால் படைக்கப்பட்ட, அதுவும் அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட நபராக நாம் பார்க்க வேண்டும் என்பார். பிரியமான சகோதர சகோதரே, இந்த திரு இறுதி ஆண்டவருடைய பக்தி முயற்சி 17 தொடங்கப்பட்டது. ஜான் போஸ்ட் என்பவர், புனித ஜான் போஸ்ட் என்பவர் 7 இந்த பக்தி முயற்சியை ஆரம்பித்தார். அவரை தொடர்ந்து 17 புனித மார்க்ரெட் மரியாவிற்கு திரு இறுதி ஆண்டவர் காட்சி கொடுத்து அந்த திரு இறுதி ஆண்டருடைய பக்தி முயற்சியெல்லாம் வளர்க்க வேண்டும் என்ற விதத்திலே புனித மார்க்ரெட் மரியா இந்த திரு இறுதி ஆண்டருடைய பக்தி முயற்சி ஆரம்பித்தார். இன்றைய நாளிலும் கூட திரு இறுதி ஆண்டவருக்கு
செலுத்தக்கூடிய இந்த மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமை, அதுவும் சிறப்பான விதத்தில் 9 வெள்ளிக்கிழமை இந்த திருதய ஆண்டவருக்கு நவநாள் சொல்வதும் திருப்பலியில் பங்கேற்பதும் அல்லது நற்கனை ஆசை பெறுவதும் தொடர்ச்சியாக 9 வாரம் இருந்தால் நல்லது நடக்கும். அங்கு இதோ நடக்காது, நடக்கும், முடியாது, முடியும், கூடாது, கூடும் என்று சொல்கிறார்கள். இன்று திருதய ஆண்டவருடைய படத்தை ஒவ்வொரு வீட்டிலும் ஸ்தாபகம் பண்ண வேண்டும், குருவானவரை வைத்து இதை புதுப்பிக்க வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் என்றெல்லாம் சொன்னவர் புனித மார்கரேட் மரியா அவர்கள். ஆம் பிரியமான சகோதர சோழே, இந்த நாளிலும் கூட திருதய ஆண்டவருடைய பக்தி முயற்சியை நாம் பல விதத்தில் நாம் கொண்டாடி கொண்டிருந்தாலும் ஒவ்வொரு இல்லத்திலும் இந்த திருதய ஆண்டவருடைய அந்த ஃபோட்டோ அல்லது அந்த படமானது ஸ்தாபகம் பண்ண வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த திருகிருதி ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தினுடைய தலைவராக இருக்கின்றார், நம்மை ஏறெடுத்து பார்க்கின்றார். அவருடைய இதயத்தை பார்க்கின்ற போதெல்லாம் நம்முடைய இதயத்தை நினைத்து பார்த்து அவருடைய இதயம் அந்த கனிவும் இரக்கமும் கொண்ட இதயமாக இருந்திருக்கிறார். மோயிசனுக்கு கடவுள் நண்பனாக இருக்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய சீடர்களை பார்த்து நான் உங்களை நண்பர் என்கின்றேன் என்றெல்லாம் கூறுகிறார். இப்படிப்பட்ட அந்த நட்போடு, அந்த பாசத்தோடு இருக்கக்கூடிய திருதய ஆண்டவர் இந்த நாளிலே நம்முடைய குடும்பத்திலும் அவர் தலைவராக இருக்க வேண்டும். அவரை முதன்மைப்படுத்துவோம், அவரை மகிமைப்படுத்துவோம், அவருக்கு புகழ் கீதம் பாடுவோம், எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். ஆம் பிரியமான சகோதர சோழே, என்னதான் குடும்பத்தில் ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பத்திற்கும் திருதய ஆண்டவர் முதன்மையாக இருந்தாலும் திருதய ஆண்டவருடைய படத்தை நாம் ஸ்தாபகம் செய்தாலும் நமக்குள் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கை பலவாக இருக்கின்றது. ஒரு சகோதரியிடம் புரிகின்றார், ஆனி மாதம், கூனி மாதம், சூனி மாதம், இதோ இந்த நாட்களில் புதுமனை புகோவிழா வைக்கக்கூடாது, புதிய வீட்டை மந்திரிக்கக்கூடாது, இது சூனிய மாதம், இது கூனி மாதம் என்றெல்லாம் பல விதத்தில் நாம் பேசுகிறோம். பிரியமான சகோதர சொல்லே, நினைத்து பார்ப்போம், ஒரு இல்லத்தை கட்டுவதற்கு இந்த திருதய ஆண்டவர் மூளைக்கல்லாக இருந்தது மட்டுமல்ல, அவரே உடனிருந்து ஒன்றின் பின் ஒன்றாக செங்கலை அடுக்கி அடுக்கி அதை யார் கட்டினாலும் அவருடைய கிருபை, அவருடைய ஆற்றல், அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய அபிஷேகம் இல்லாமல் யாரும் எந்த வீட்டையும் கட்ட முடியாது. அவர்தான் இல்லத்தினுடைய தலைவர், அவர்தான் பொருளாதாரத்தையும் அருளாதாரத்தையும் கொடுத்து ஆசீர்வதித்து புதிய இல்லம் கட்டச் செய்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் முன்னிலைப்படுத்தாமல் இது ஆடி மாதம் அல்லது ஆவணி மாதம் அல்லது ஆனி மாதம், கூனி மாதம், சூனி மாதம், இது இந்த மாதம், அந்த மாதம், இந்த நேரத்திலலாம் நல்ல நேரம் இல்லை, இவையெல்லாம் கெட்ட நேரம், புதுமனை புகுவிழாவுக்கு சரியில்லாத நேரம் என்றெல்லாம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு நியாயம் பேசுகிறோமே, இதுவா கத்தோலிக்க விசுவாசம்? இவையெல்லாம் செய்த பிறகு அந்த திருதய ஆண்டவருடைய போட்டோவை மாட்டி என்ன பிரயோஜனம்? அந்த வீட்டை இந்த ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா? நினைத்து பார்ப்பான் பிரமிக்கலே. இப்படித்தானே நிறைய கிறிஸ்தவ குடும்பங்களில் கடைசி காலகட்டத்தில் கடைசி நேரம் வருகின்ற போது இப்படித்தானே நல்ல நேரம், கெட்ட நேரம், சூனியம், ராகுகாலம், இதோ வளர்பிற, தேய்பிற, அமாவாசை, பௌர்ணமி என்றெல்லாம் பார்த்து பார்த்து அல்லவா செய்கின்றோம். ஆண்டவரை தூக்கி எறிந்து விட்டோமே. பெரிய ஃபோட்டோ அல்லது பெரிய திருதய ஆண்டவருடைய ஸ்தாபகம் பண்ணுவது அல்லது பீடம் கட்டி உள்ளே வைப்பதனால என்ன ஆசீர்வாதம்? பிரியமான சவர்களை, அத்தனையும் கடந்தவர்களாக செல்ல வேண்டும். திருதய ஆண்டவர் தான் இந்த இல்லத்தினுடைய தலைவர். கணவனாக இருக்கலாம், சம்பாதிக்கக்கூடிய கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், அத்தனையும் தாண்டி நம் தேவனுடைய ஆசீர்வாதமின்றி ஒருபோதும் ஒன்றும் அசையாது. அப்படிப்பட்ட திருதய ஆண்டவருக்கு மரியாதையும்
வணக்கமும் அந்த ஆண்டவர் என் குடும்பத்தில் இருக்கின்ற போது எனக்கு என்ன குறை? அவர் படைத்த அத்தனை நாட்களும் இனிமையான நாட்கள். அவருடைய சாயலில் நம்மை படைத்திருக்கின்றார். மற்றவர்களில் அந்த இறைவனை பார்க்க வேண்டும், என்னிலும் அந்த இறைவனை பார்க்க வேண்டும், மற்றவரிலும் அந்த இறைவனை பார்க்க வேண்டும் என்று உயர்ந்த எண்ணத்தோடு இந்த திருவிழாவை நாம் கொண்டாடுவோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. திருப்பாடல் 107:1. பரலோக தந்தை இறைவா, திருகிருதி ஆண்டவரே, எங்களுடைய இதயமெல்லாம் தாண்டி உன்னுடைய இதயம் கனிவும் பணிவும் இரக்கமும் சாந்தமும் அமைதியும் மன்னிப்பும் என்று உம்மை நாங்கள் போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கின்றோம். இதேபோல் எங்களுடைய இதயமும் அப்படிப்பட்ட இதயம் கொண்டவர்களாக நாங்கள் வாழ, இதோ நாங்கள் ஒவ்வொரு மனிதனிலும் நீர் வாழ்கின்றீர், எங்களுள் வாழக்கூடிய தேவன் மற்றவரில் வாழ்கிறீர் என்ற உணர்வோடு வாழக்கூடிய வல்லமையும். இன்று எங்கள் குடும்பத்தில் வெறும் திருவிதி ஆண்டவருடைய ஃபோட்டோவையும் உடைய சிறுவத்தையும் வைப்பதால் நாங்கள் விடுதலை அடைந்திட முடியாது. அதை ஸ்தாபகம் பண்ணுவதால் எங்களுக்கு அத்தனையும் கிடைத்துவிடும் என்று நம்பிக்கை கொள்ளாமல் எங்களுடைய வாழ்க்கையில் பலதரப்பட்ட காரணிகளை நாங்கள் தவிர்த்து விட்டு, நீர் குடும்பத்தினுடைய தலைவர், நீ என்ன சொல்கின்றாயோ அதன்படி நாங்கள் வாழ வேண்டும், நடக்க வேண்டும். அப்படிப்பட்ட வல்லமையும் பாக்கியத்தையும் ஆசீர்வாதமாக கொடுத்து திருவிதி ஆண்டவரே, இதோ என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய கணவனை, என் மனைவியை, என் பிள்ளைகளை, பேர குழந்தைகளை, இதோ இந்த வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் எல்லா சூழ்நிலையும் உன் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். குடும்பத்தை கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து பராமரித்து ஆபத்து விபத்திலிருந்தும் தீய சக்திகளிலிருந்தும் தீய நாட்டங்களிலிருந்தும் எங்களையும் பிள்ளைகளையும் குடும்பத்தாரையும் பாதுகாத்து வழி நடத்தும்படி எங்கள் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.